ஓவியம், அற்புதமான ஒரு ஓவியம். இத பாக்குறப்ப உங்களுடைய கற்பனை குதிரையை தட்டி விட்டு இருப்பீங்க. வாங்க, ஒரே இன்னைக்கு குதிரை, யானை, மான் எல்லாம் வந்து சேருது. வாங்கம்மா, யாருமா அந்த கவிதையை படிக்க போறீங்க? இங்க வந்து வாமா. அழகா நிறுத்தி ஆறு பேருமே கவிஞர்களா இருக்காங்களா, அதனால அவங்களுக்கு வர குழப்பம் தான். அங்க படிக்கமா, நேரா ஒளிப்பதிவு பார்த்து அழகா தெளிவா வாசிங்க. புள்ளி மானாய் துள்ளி திரிந்தேன் புல்தரையின் மீதினிலே, தேடி பார்த்தும் காணவில்லை மண்தரை மீதினிலே புல்லென்ற ஒன்றை. விளையாடி திரிந்த நான் வினாவுடன் காத்திருக்கிறேன், என் பசுமை எங்கே சென்றதென்று. அடடா அடடா அடடா, அற்புதம் அற்புதமா. இன்னொரு முறை கவிதை, நல்ல கவிதைக்கு நல்லா போய் சேரட்டமா. புள்ளி மானாய் துள்ளி திரிந்தேன் புல்தரையின் மீதினிலே, தேடி பார்த்தும் காணவில்லை மண்தரை மீதினிலே புல் என்ற ஒன்றை. விளையாடி திரிந்த நான் வினாவுடன் காத்திருக்கிறேன், என் பசுமை எங்கே என்று. தொலைந்து போன இயற்கையை பற்றியான ஒரு அற்புதமான கவிதை, ஒரு மானின் குரலாக அது ஒலித்திருக்கிறது அப்படின்றப்ப எவ்வளவு அழகா இருந்துச்சு. இல்ல இல்ல, வாசிப்பது வந்துட்டு கவிதை எழுதுறதை விட அதை வெளிப்படுத்துகின்ற விதம் தான் ரொம்ப முக்கியம். அது உங்கள்ட்ட அழகாவே இருந்தது, அதற்காகவே ஒரு கைத்தட்டல் உங்களுக்கு. முல்லையணி தயாரா இருக்கீங்களா? நாங்கள் எதிலும் சளைத்தவர்கள் இல்லை ஐயா. இதோ எங்க கவிதை நீங்க கேட்டுட்டு முடிவுக்கு வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நண்பா, காட்டில் இருக்க ஆசைதான், ஆனா என்ன செய்யறது நண்பா? சால போடத்தானோ என் இடத்தை பறிக்க, இறைவன் படைச்ச இனந்தான் மனிதனோ? சால போடத்தான் என் இடத்தை பறிக்க, இறைவன் அனுப்பின மனித இனம் தானோ? மனிதா, மானின் அரைக்கூவல் உனக்கு செவியை எட்டவில்லையா? மானின் அரைக்கூவல் உன் செவியை எட்டவில்லையா? விழித்திரு விழித்திரு. என்னமா இன்னைக்கு ஆச்சு எல்லாருக்கும்?